இன்றைய காலத்திலே, இன்றைய சூழ்நிலையிலே இந்த முஸ்லிம்களின் பிரச்சனைகள், இந்த முஸ்லிம்களின் கஷ்டங்கள், இந்த முஸ்லிம்களின் தவிப்புகள், இன்று முஸ்லிம்களின் தோல்விகள், இன்று முஸ்லிம்களின் கேவலங்கள், இதற்கெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த வெற்றியின் சமூகத்தை அல்லாஹ் தோல்வியின் சமூகமாக அல்லாஹ் ஆக்கினான்? இல்லா மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த கண்ணியத்தின் சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்தை இழக்க வைத்து காஃபிர்களுடைய காலில் மன்றாடும் அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த சமூகத்தை அல்லாஹ் ஆக்கினான்? ஏன் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய உதவி நிறுத்தப்பட்டது? சிரியாவிலே முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள், பலஸ்தீனிலே முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள், கஸாவிலே முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள், இந்தியாவிலே முஸ்லிம்கள் சிரமப்படுகிறார்கள், உலகத்திலே எங்கு எல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு சிரமம், பிரச்சனை, கஷ்டங்கள், தோல்விகள், உயிரிழப்புகள், இரத்த ஆறுகள் என்றுதான் உலகத்துடைய முஸ்லிம் வரலாறுகள் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏன் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான், ذلك بان الله لم يكن مغيرا نعمه انعمها حتى يغير ما بانفسهم. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அருக்கொடையை, ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அல்லாஹ் நீக்க மாட்டான், அல்லாஹ் எடுக்க மாட்டான். அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு அருள்கொடியாக கண்ணியத்தை கொடுத்தால், அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு அருள்கொடியாக அல்லாஹ் வெற்றியை கொடுத்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நீக்க மாட்டான். எதுவரை? ஹத்தா யுகையிருமா பி அன்ஃபுஸுஹிம், அவர்கள் தங்களை மாற்றும் வரை. அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டால் அல்லாஹ் மாற்றி விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், வதரபல்லாஹு மஸலன் கரியத்தன் ஆமினத்தம் முத்மைன்னா யாதீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகத்தை அல்லாஹ் உதாரணமாக்குகின்றான். ஒரு கூட்டம் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள், நிம்மதியாக, அமைதியாக, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, கண்ணியத்தோடு, வெற்றியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாலா புறங்களில் இருந்தும் அல்லாஹ் அவனுடைய அருள்கொடையை கொடுத்து கொண்டே இருந்தான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த நியமத்தை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த கண்ணியத்தை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த உதவியை அவர்கள் மீறினார்கள், மாறு செய்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தின் மீது அல்லாஹ் பசியை சாட்டினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தின் மீது எதிரிகளுடைய பயத்தை அல்லாஹ் சாட்டினான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூஷிகுல் உம்மம், இந்த சமூகம் சோதனைக்கு உள்ளாகும். எப்படி என்றால், உணவின் விருப்பை நோக்கி மக்கள் எப்படி பாய்வார்களோ அது போன்று இந்த சமூகத்தை நோக்கி எதிரிகள் பாய்வார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் கேட்டார்கள், அந்த நேரத்திலே நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா? அந்த நேரத்திலே நாங்கள் குறைவான சமூகமாக இந்த பூமியிலே வாழ்வோமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அன்தும் யௌமைதின் கசீர், அந்த நாளிலே நீங்கள் அதிகமாகத்தான் இருப்பீர்கள், அந்த நாளிலே நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் தான் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய நிலைமை எப்படி மாறிவிடும் தெரியுமா? ஒரு ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே எப்படி நுரை வருமோ அந்த நுரையை போன்றுதான் உங்களுடைய எண்ணிக்கையுடைய மதிப்பு இருக்கும். அது அழிந்துவிடும் அந்த மதிப்பு. அந்த எண்ணிக்கைக்கோ, அந்த எண்ணிக்கைக்கோ எந்த மதிப்பையும் எந்த கண்ணியமும் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் வஹனை சாட்டி விடுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த வஹன் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரே, ஹுப்புத் துன்யா வகராஹியத்துல் மௌத், உலக ஆசை உங்களுடைய பெருகிவிடும், மரணத்தை நீங்கள் வெறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அதன் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் உள்ள உங்கள் மீதுள்ள பயத்தை எதிரிகள் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான், பிடுங்கி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முன்னுரையை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் எமது சமூகத்தின் மாற்றத்திற்கு காரணத்தை சொல்லுகின்றானே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகம் இப்படி மாறியதற்கு காரணங்களை சொல்லுகிறார்களே. இந்த காரணங்களை நாம் அலசி பார்த்தால்,
எம்முடைய நிலைமையை நாம் சீர்தூக்காத வரை, எம்முடைய நிலைமை எம்முடைய சமூகம் மாற்றிக்கொள்ளாத வரை, தங்களின் நிலைமையை மாற்றி மறுபடியும் எப்படி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வழியில் இந்த சமூகம் தன்னுடைய பாதையை பயணிக்காத வரை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை கண்ணியப்படுத்த மாட்டான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு வெற்றி அளிக்க மாட்டான். எப்படி ஒரு ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று இந்த சமூகமும் தங்களுடைய கண்ணியத்தையும் தங்களுடைய வெற்றியையும் இழந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மதிப்பற்றவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நிலைமை அல்லாஹ் சீர்து